ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். நீங்கள் பட்டுக்கிறது லைஃப் ஆஃப் பெட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாம்ஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் இதோட லைஃப் ஸ்பான் என்னென்னு பார்த்துலாம். 2-3 வருஷம் மட்டும்தான் இது உயிரோடையே இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா அவ்வளோக்கா ப்ராஃபிட் பார்க்க முடியாது, ஆனால் இருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷர்ஸை விட இதில் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இது ஏன்னா நிறைய குட்டி போடும், அது வந்து லேப் பர்பஸுக்கு நல்லா யூஸ் ஆகும். அது போக வந்து இதுக்கு என்னென்ன தீனி கொடுக்கலான்னா, அக்கோ காய வச்சு அப்புறம் நல்லா ஊற வச்சு வேக வச்சு பண்ண கோதுமை. அதில் வந்து சால்ட்னஸ்ஸோ இல்லை ஸ்வீட்னஸ்ஸோ எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இது நல்லா சாப்பிடும், அப்போ தான் இது உயிரோடையே இருக்கும். நீங்கள் ஸ்வீட்னஸ் அது மாதிரி எதுவும் நல்லா கலந்துங்கன்னா சாப்பிடாது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்னு கொடுக்கலாம்னா, வாட்டர் கொடுக்கலாம், அப்புறம் உள்ள விளையாடுறதுக்கு ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து நார்த் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. அதுக்கப்புறம் இதோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். அதிகமாக இருக்கும் தான் நிறைய பேர் நினைப்பீங்க. குட்டி வந்து 300 ரூபாயிலிருந்து, குட்டி பெருசு வந்து 300 ரூபாயிலிருந்து 1000 to 200 வரைக்கும் விற்பாங்க. இதோட கேஜ் தனியாக வாங்கினீங்கன்னா 1400 ருபீஸ் வந்துச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.